அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம் ஸ்பாட் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்ஸி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல காரை பத்தி சூஸ் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மோட்டார் பிசினஸ்க்குள்ள வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு, நம்ம நிறைய லாரிலாம் வாங்கி வாடகை விடணும், இல்ல நம்ம வந்து நிறைய பஸ் வாங்கி டிராவல்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கனவு இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் படி எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாக்ஸி பிஸ்னஸ் அப்படின்ற விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா டாக்ஸி பிஸ்னஸ் பொறுத்தவரை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கார் வாங்கி நம்ம ஆரம்பிக்கலாம், அதோட நஷ்டம் லாபம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய அளவுக்கு வந்து கார் எடுத்து வைக்கலாம் அப்படின்றனால வந்து பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. இல்லை சில பேர் வந்து டாக்ஸியாக எனக்கு போதும் வந்து டாக்ஸி பிஸ்னஸ்லேயே வந்து பொழைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி டாக்ஸி வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அந்த வண்டியை வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பல தவறுகள் செஞ்சு அந்த டாக்ஸி பிஸ்னஸ் வந்து நஷ்டமாக போய் திருப்பி அந்த காரை கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு விலகினவங்களும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வண்டி வாங்கும்போது அவங்க செஞ்ச சில தவறுகள் அது என்னென்ன, அது எப்படி நம்ம திருத்திக்கிறது, எப்படி வந்து ஒரு டாக்ஸியை வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல வந்து ஒரு டாக்ஸி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட். வண்டியோட பட்ஜெட் வந்து நீங்கள் எவ்வளோ அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு டாக்ஸி வாங்க போகிறீங்க அப்படின்னும் போதே வந்து உங்களுக்கு மினிமமாக வந்து ஒரு 5 லட்சத்தில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஒரு பல லட்சங்கள், அதாவது வந்து ஒரு 20-30-40 லட்சம் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்ஸி வந்து வாங்கி ஓட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வந்து இருக்கதா செய்யுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்ற வந்து முடிவு பண்ணிக்கணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து அதிகமான பணம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் தானே பண்ண போகிறோம் பிஸ்னஸ்க்காக அப்படின்றதுக்காக அந்த தொழிலை பற்றியே தெரியாமல் வந்து ஒரு 4-5 கார் வந்து வாங்கி போட்டுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸில் வந்து நல்லா தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு புதுசாக வந்து தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றப்போ பல்க்கான இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கார் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான செலவுகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு, நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து அடிக்கடி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், பர்மிட் வந்து நீங்கள் 5 வருஷத்துக்கு போடணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வண்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக எஃப்சி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் முக்கியமான விஷயமே வந்து ஒரு நல்ல டிரைவர் கிடைக்கணும். நீங்கள் வந்து ஒரு 5 வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்றது பிரச்சனை கிடையாது, அந்த 5 வண்டிக்குமே வந்து ஒரு நல்ல டிரைவர் கிடைச்சாதான் உங்களால் வந்து நல்லா சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வண்டி வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு வண்டி வாங்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை பட்ஜெட் போவாங்க. உதாரணத்துக்கு, 40 லட்சரூபா இருக்குது அப்படின்றதுக்காக வந்து நான் 2 இனோவா கார் வந்து வாங்கி போட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போகாமல் மினிமமாக வந்து ஒரு செடானோ இல்லை வந்து ஒரு ஹேட்ச் பேக்கோ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் கார் சூஸ் பண்ணி நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நஷ்டமே வந்தாலும் ஒரு பெரிய நஷ்டம் வந்து இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இருக்க காரை வந்து சூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கார் டைப். கார் டைப்லையும் பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் டைப்பில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் பேக், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடான், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்இவி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு 7-சீட்டர் கார் அப்படின்னு சொல்லாமே. இந்த மாதிரி கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் எந்த கார் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து வெளியூர் ட்ரிப்பு தான் எடுப்பீங்க, அதாவது வந்து வெளியூர்லேயே தான் வந்து நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க, இல்லை வந்து ஏர்போர்ட்டில் தான் வந்து நீங்கள் ட்ரிப் எடுப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 7-சீட்டர் வந்து உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லோக்கல் ட்ரிப் தான் எடுப்பீங்க, அதாவது வந்து ஊருக்குள்ளேயே தான் சுற்றுவீங்க, சின்ன சின்ன ட்ரிப்ஸ்லாம் வந்து எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செடானோ இல்லை வந்து ஒரு ஹேட்ச் பேக் காரோ வந்து சூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டிக்குள்ளெல்லாம் ரைட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு சிங்கிள் பர்சனோ இல்லை வந்து 3-4 பேரோ வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 7-சீட்டர் காரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரைட்ஸ் அதிகமாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டைப் கார் தான் கிடைக்கும், அதாவது வந்து ஹேட்ச் பேக்கோ இல்லை செடானுக்கோ தான் கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிட்டி ரைடுக்காக வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னும்போது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஹேட்ச் பேக்கோ இல்லை வந்து ஒரு செடான் டைப் காரை சூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட பூட் ஸ்பேஸ். வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். நம்ம நார்மலாக வந்து வீட்டுக்கு ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம வந்து எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இதே வந்து நீங்கள் ஒரு டாக்ஸி பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பூட் டைப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு, நீங்கள் வந்து ஒரு ஏர்போர்ட் ட்ரிப் எடுக்கிறீங்க இல்லை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரிப் எடுக்கிறீங்க இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து ட்ரிப் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய லக்கேஜஸ் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு 4 பேரும் வந்து உங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து லக்கேஜ் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே வந்து நீங்கள் ஒரு ஓலா ஊபர்லாம் வந்து ரைட் பண்ணிடுறீங்க அப்படின்றப்போ கஸ்டமர் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ரிப்போர்ட் அடிப்பாங்க, இந்த வண்டியில் வந்து லக்கேஜ் கூட வைக்க முடியல, எங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ரிப்போர்ட் அடிப்பாங்க. இதனாலேயும் உங்களுக்கு வந்து ரைடு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது, ரிப்போர்ட் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வண்டி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வண்டியில் பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துவாங்க. இதே நீங்கள் 7-சீட்டர் கார்னால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதே வந்து நீங்கள் ஒரு 4-சீட்டர் 5-சீட்டர் கார் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கவனம் செலுத்துறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செடான் டைப் போகிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா செடான் டைப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஹேட்ச் பேக் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய லக்கேஜ் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து செடான் சூஸ் பண்ணுங்கள். இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விஸ்ட் இருக்குது, இதில் வந்து ஃபியூல் டைப் சூஸ் பண்ணுறது மூலயமா வந்து பூட் ஸ்பேஸ் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த பூட் பெரிய சம்மந்தம் கிடையாது, ஆனால் இப்போ வர வாகனங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா
டாக்ஸிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாகனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி டைப் வந்து கொடுக்குறாங்க. அந்த சிஎன்ஜி டைப் அப்படின்னும் போது உங்கள் பூட் ஸ்பேஸில் தான் வந்து அந்த சிஎன்ஜி சிலிண்டர் வந்து வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்பேஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூட் ஸ்பேஸ்லேயே வந்து ஆக்குப்பை ஆகுது. அப்படின்னும் போது நீங்கள் பெரிய லக்கேஜெலாம் வந்து பூட் ஸ்பேஸில் வைக்க முடியாது, அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். அப்படின்னும் போது கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து உங்களால் கம்ப்ளைண்ட் அடிப்பாங்க, இந்த பூட் ஸ்பேஸில் வந்து எங்களால் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஓன் யூஸ்க்கு வந்து பிரச்சனை கிடையாது, இதே நீங்கள் டாக்ஸி பிஸ்னஸ்க்குலாம் போகிறீங்க அப்படின்னும் போது சிஎன்ஜி தவிர்க்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து ஃபியூல் டைப் பொறுத்தல வந்து நீங்கள் பெட்ரோலையும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். பெட்ரோல்னால் என்ன பார்ப்போம், அது பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலை பற்றி எந்த ஒரு குறையுமே சொல்ல, ஓன் யூஸ் பொறுத்தல வந்து நல்லாவே இருக்கும். இதே வந்து நீங்கள் டாக்ஸி அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து டீசலில் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இந்த பெட்ரோல் வண்டியிலுமே வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டீசலில் நீங்கள் லாபம் பார்க்குற மாதிரி வந்து பெட்ரோல் வந்து பார்க்க முடியாது. என்னதான் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும் பெட்ரோல் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா சொன்னாலும் அது வந்து கிடைக்கும், ஆனால் வந்து டீசல் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் டாக்ஸி பிஸ்னஸ் அப்படின்னு எடுக்கும்போது வந்து உங்களுக்கு மினிமம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20-22 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடானுக்கு ஹேட்ச் பேக்கும் வந்து மைலேஜ் கிடைக்கணும். அட்லீஸ்ட் வந்து சிட்டியில் எடுக்காத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கிடைச்சா தான் வந்து உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸில். இதே நீங்கள் பெட்ரோல் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா ஹைவேஸில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. இதே நீங்கள் சிட்டி ரைடில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கம்பேர் பண்ணும்போது வந்து பெட்ரோல் வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி மைலேஜ் பொறுத்தவரை ரொம்பவே வந்து கம்மியாக கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்கும்போது வந்து இதை தான் சொன்னாங்க, பெட்ரோலில் வந்து நம்மளால் சமாளிக்க முடியல டீசல் அளவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் டாக்ஸி பிஸ்னஸ்க்காக வந்து வண்டி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோரூமில் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மைண்ட் வாஷ் பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ கரண்ட்டில் வந்து எந்தெந்த வாகனங்கள்லாம் வந்து டீசல் வந்து ப்ரொவைட் பண்ணாங்களோ அந்த மாதிரி வண்டியை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பார்க்கிங் இருக்குது, உங்களால் வந்து டாக்ஸிக்காக வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து என்னால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எலக்ட்ரிக் காருக்கு வந்து போகிறது நல்லது. சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்காக வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படி இருக்க கார்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய லாபம் பார்க்க முடியும், உங்களுக்கு மெயின்டென்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின்டென்ஸ். இந்த மெயின்டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஓன் யூஸ் காருக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு 10,000-15,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ்லாம் சேர்த்து வந்து நம்ம வந்து மெயின்டென்ஸ்க்காக வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் டாக்ஸி அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ்க்காக ஒதுக்கணும், 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து எஃப்சிக்காக அமௌண்ட் ஒதுக்கணும், அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வண்டியோட பர்மிட்டுக்காக வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் ஒதுக்கணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கான மெயின்டென்ஸ் இருக்குது. அடுத்து வண்டியோட இன்ஜின் பக்கம் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 5-6 தடவையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம், ஏன்னா நீங்கள் ஓன் போர்டு வெஹிக்கிள் அப்படிங்கும்போது வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிரும், 1 வருஷத்துக்குள்ள சில பேர் ஓட்டுவாங்க. ஆனால் நீங்கள் டாக்ஸி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெகுலராக ஓட்டுற பட்சத்தில் அந்த வண்டி கண்டிப்பாக வந்து 2 மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றணும், ஏர் ஃபில்டர் மாற்றணும், ஆயில் ஃபில்டர் மாற்றணும், அது மட்டும் இல்லாமல் ஏசி ஃபில்டர் போயிடுச்சு அப்படின்னா ஏசி ஃபில்டர் மாற்றணும், அப்புறம் டீசல் ஃபில்டர் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே நல்லா டீசல் ஃபில்டர் மாற்றணும், பிரேக் பேட் தெரிஞ்சுன்னா பிரேக் பேட் வந்து மாத்திரமா இருக்கும். இந்த மாதிரி பல செலவுகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் 5-6,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவு பண்ணாதான் உங்கள் வண்டியோட சர்வீஸ் வந்து முடியும். இதே வந்து நான் ரொம்ப கம்மியான விலை கொண்ட காருக்கே சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து ஒரு ஹை பட்ஜெட் கார்லாம் போகிறீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு சர்வீஸ்க்கு வந்து 10-15,000 கூட ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நீ ஃபுல் சர்வீஸ் பண்ணீங்கன்னா சொல்கிறேன், வெறும் இன்ஜினல் மட்டும் மாற்றினீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஒரு நார்மல் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5-6,000 பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக வந்து ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய காரோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ளூட் ஆகுது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் வந்து நீ கார் சூஸ் பண்ணவே வந்து அந்த காரோட மெயின்டென்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி வந்து விசாரிச்சுட்டு வாங்க நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற கார் வந்து புது காரா பழைய காரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா கான்சென்ட் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது கார்ஸ்க்கு வந்து போகிறது இல்லை, அது வந்து அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்ஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் இன்ஜினாக மாற்றிட்டு வராங்க. அதனால் வந்து நிறைய பேர் டாக்ஸி பிஸ்னஸ் வந்து ஒத்து வராது அப்படின்றனால யூஸ்டு கார்ஸ் தான் வந்து போகிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா மாருதியோட ஷிஃப்ட் கார். ஏன்னா ஷிஃப்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸிக்கே வந்து ரொம்ப ஒரு பேர் போன கார் அப்படின்னு சொல்லலாம். ஷிஃப்ட் டிசைர் டூர் அப்படின்ற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்காக வந்து மாருதி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் கட் பண்ணிவிட்டு சிஎன்ஜி கொடுக்குறாங்க இல்லை பெட்ரோல் வேரியண்ட் கொடுக்குறாங்க, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கு வந்து ஒத்து வராது. ஏன்னா சிஎன்ஜி வேரியன் பொறுத்தவரை வந்து டிக்கிக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது, இதே வந்து பெட்ரோல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்காது, நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழைய டீசல் வண்டியெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து விற்பனில் இருக்குது, அந்த மாதிரி வண்டியாக பார்த்து சூஸ் பண்ணுறாங்க. அப்படி சூஸ் பண்ணுறவங்க வந்து நான் எந்த ஒரு குறையுமே சொல்லலை, நல்ல விஷயம் தான். இருந்தாலும் சூஸ் பண்ணும்போது வந்து நல்லா எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி வந்து நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லலை. மேக்ஸிமம் வந்து டயர்லாம் வந்து தேஞ்சிருக்கும், இன்ஜின் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களாக வந்து செக் பண்ணணும். இது எப்படி பார்த்தாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இதுக்கான வீடியோ வந்து தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புது காரே வாங்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினோட வந்து புது கார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம டாடா கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டாடா கார்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் இன்ஜினோட வந்து விற்பனை இருக்குது, அந்த மாதிரி காரை வந்து நீ சூஸ் பண்ணுறது நல்ல ஐடியாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட ஃபினான்ஸ். வண்டியோட ஃபினான்ஸ் பொறுத்தவரை வந்து இந்த டி செக்மெண்ட் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டிராவல் செக்மெண்ட் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு வந்து ஒரு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கார் புது காரே வாங்க போகிறீங்க, ஷோரூம்லேயே போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட
மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் தர மாட்டாங்க. இதே வந்து நீங்கள் ஒரு 20 லட்சம் கார் வாங்கினீங்க அப்படின்னா வந்து அதே நிலைமை தான். நீங்கள் வந்து ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்றப்போ ஒரு 5 லட்சம் கார் வாங்கினா கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் லோன் தரேன் நான் லோன் தரேன் வந்து பார்த்தீங்கன்னா லைனில் நிற்பாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 20 லட்சரூபா கார் வந்து நீங்கள் டாக்ஸிக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பேங்க்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து லோன் தரமாட்டாங்க. ஏன்னா டாக்ஸி பொறுத்தல வந்து அதிகமாக தேய்மானம் உள்ள வண்டி அது வந்து ரீசேல் வெளியே வந்து சீக்கிரமே வந்து குறைஞ்சு அப்படின்றதுனால டாக்ஸி பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய பேங்க்ஸுமே வந்து லோன் தரமாட்டாங்க. அதனால் நீ கண்டிப்பாக வந்து ஃபினான்ஸ்க்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேங்க்ஸ் வேணால் தர வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு சில பேங்க்ஸ் வேணால் வந்து உங்களுக்கு டீ போர்ட் காஸ்ட்க்கு வந்து ஃபினான்ஸ் தர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விசாரித்த வரைக்குமே வந்து உங்களுக்கு லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபினான்ஸ் கம்பெனி அதான் வந்து இல்லை ஒரு பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ போர்ட் காஸ்ட்க்கு வந்து லோன் தராங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வண்டி வாங்கும்போது வந்து வண்டியோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி செக் பண்ணி வாங்கினா தான் வந்து உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இதே ஒரு சில ஃபினான்ஸ் கம்பெனிலாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வண்டியோட பாதி ரேட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்லேயே போய் முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில கம்பெனிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போட்டு நீங்கள் வண்டியோட லோன் கட்டி முடிக்கும்போது வந்து வண்டியோட ரேட்டே வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து ஏமாத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இஎம்ஐயில் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வண்டிக்கான லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்ல விஷயமாக இருக்கும். இந்த சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் ஒரு சின்ன டாக்ஸி பிஸ்னஸ் ஆரம்பிங் போகிறீங்க அப்படின்னா கூட நல்ல காரை வந்து பாஸ் சூஸ் பண்ணி வாங்கலாம். நீங்கள் அதிகமான லாபம் சம்பாதிக்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ வந்து ஒரு டாக்ஸி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எப்படி வந்து கார் சூஸ் பண்ணி வாங்குறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து பல வீடியோக்கள் அது வந்து நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.